Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு நார்த்தங்காய் பச்சடி அதாவது நார்த்தங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு pan சூடாக்கியிருக்கேன். அதில் நல்லெண்ணெய் அதாவது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் இது நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 4 இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அதாவது பாதி பாதியா 4 பச்சை மிளகாய் இப்போ நார்த்தங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நார்த்தங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறோம் அப்பதான் வந்து குழம்பு டேஸ்டா இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் நான் வந்து இந்த மாதிரி சைஸ் நார்த்தங்காய் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணிடுவேன் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும் இப்போ நார்த்தங்காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கலாம் நம்ம எப்பவும் யூஸ் பண்றோம் இல்லையா அந்த சாம்பார் பொடியே போட்டுக்கலாம் இல்ல தனியா வேணாலோ சாம்பார் பொடி மாதிரி அரைச்சும் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு நார்த்தங்காய் எடுத்துக்கேன் அதனால நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறேன் நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அது பார்த்து போட்டுக்கோங்க புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் உப்பு வந்து கடைசியாக தான் போடணும் இல்லாட்டா வந்து அந்த நார்த்தங்காய் வந்து வேகாது அதனால் நல்லா வெந்த பிறகு உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடணும் இது நல்ல நார்த்தங்காய் வேகட்டும் இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வேக விட்டாச்சு நல்லா வெந்துருச்சு நல்ல குழம்பு திக்காயிருச்சு இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு நார்த்தங்காய் போட்டிருக்கோம் நிறைய போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம போட்ட வெல்லம் உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி குழம்பு நல்லா திக்காக நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ